வணக்கம் தோழா, இது வோல்டேஜ் டெக் தமிழ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பற்றிய கற்றல் சேனல். வாட் இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ இன் ஏசி சப்ளை? ஆர்எம்எஸ் வேல்யூனா என்னென்னு பார்ப்போம் ஏசி சப்ளையில். சரி, ஆர்எம்எஸ் என்றோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரூட் மீன் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் பண்ணி ஒரு மீன் வேல்யூ எடுத்து அதை ரூட் பண்ணுறது தான் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இது எதுக்காக பண்ணதான் பார்ப்போம். மேலே பிறகு டிசி 100 வோல்ட். ஓகே, கீழே ஏசி சைன் வேவ் ஃபார்ம் கட்டிருக்கேன், அதில் மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ் 100 வோல்ட். ஓகே, ஸோ அந்த டிசி 100 வோல்ட்டும் ஏசி 100 வோல்ட்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த 100 வோல்ட்ன்றது வந்து பீக்கில் மட்டும்தான் 100 வோல்ட். மற்றபடி 0 25 50 75 இன்க்ரீஸ் ஆகி திரும்பி டிகிரீஸ் ஆகும். 100 25 50 ஒரு ஒரு சைக்கிளும் வந்து வோல்டேஜ் வேரி ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் 100 வோல்ட்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான ஆக்சுவல் வோல்டேஜ் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டிசி சப்ளை 100 வோல்ட்னு தரும் ஒரு லேம்புக்கும், அது பிரைட்டாக இருக்கும். அதேமாதிரி 100 வோல்ட் பீக் வோல்ட் நம்ம வேவ் ஃபார்ம் கட்டணும், அந்த வோல்டேஜ் நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த 100 வோல்டேஜ் இந்த 100 வோல்டோடு வேரி ஆகுதுனால இங்கே வந்து லேம்புக்கு பாருங்கள் பிரைட்டாக இருக்காது, கொஞ்சம் டிம் ஆகும், ரைட்டா? ஏன்னா நீங்கள் அந்த 100 வோல்ட் பீக் வோல்டேஜ் நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணி 100 வோல்ட் காட்டாது. இது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் எத்தனை வோல்டு அதே தான் காட்டும். ஸோ ஆக்சுவல் வோல்டேஜ் என்ன, இந்த வேவ் ஃபார்ம் ஆக்சுவல் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தா ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர்எம்எஸ் வோல்டேஜ் ஃபார்முலா ரூட் V1 ஸ்கொயர் ப்ளஸ் V2 ஸ்கொயர்லேருந்து V+V10 ஸ்கொயர் டிவைட் பை எத்தனை வோல்ட் நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம் டிவைட் 10. ஓகே, மீன் இந்த வோல்டேஜ் வந்து நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட்லேருந்து வோல்டேஜ் எடுப்பாங்க, அதில் எடுத்தது தான் V1லேருந்து V10 வரையும் வோல்டேஜ் 31 59 எஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் ஆகி பீக்கில் போய் 3 டிகிரீஸ் ஆகுது அந்த வோல்டேஜ். அதை வந்து வோல்டேஜ் ஸ்கொயர் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு, ஒரு ஒரு வோல்டேஜ் நம்ம ஸ்கொயர் பண்ணியாச்சு V1 V2 ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். மொத்தம் ஆட் பண்ணால் 50056. ஓகே, அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை வோல்டேஜ், 10 வோல்டேஜ் நம்ம எடுத்தோம். ஸோ 50056 டிவைடட் 10, அதை டிவைட் பண்ணால் 5005.6, அதை ரூட் பண்ணால் 70.7, அதுதான் வோல்டேஜ் ஆர்எம்எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து 70 வோல்ட் நம்ம லேம்பு கொடுத்துருவோம், அதே மாதிரி இந்த பீக் வோல்டேஜ் 100 வோல்ட் இருக்கு அதை நமக்கு கொடுத்தா ஆர்எம்எஸ் வேல்யூ, அதோட ஆர்எம்எஸ் வோல்டேஜ் வந்து 70 வோல்ட். ஸோ இந்த 70 வோல்ட் இந்த 70 வோல்ட் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ சேம் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம ஷார்ட் ஃபார்மாக அந்த ஃபார்முலா ஷார்ட் ஃபார்முலா வந்து அதோடது VRMS ஈக்குவல் டு 0.7071 இன்ட்டு விபிக், வீக் பிக்னு 100. ஸோ அது 100 மல்டிபிகேஷன் பண்ணால் VRMS ஈக்குவல் டு 70.7 வோல்ட்.